அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கை தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறும் தரப்பினர் மற்றும் நிகழ்வுகளை நடத்துவோரை கைது செய்ய வார இறுதியில் போலீசார் நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவிப்பு. இலங்கையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளார். அதன்படி 100க்கும் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை இந்த மாத இறுதியில் திறப்பது குறித்து அவதானம் செலுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல் மாகாணத்தில் உள்ள 30 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதிக்கு முன்னர் தடுப்பூசிகளை வழங்குமாறு ஜனாதிபதி சுகாதாரத்துறைக்கு உத்தரவு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 262,709 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 3,157 அதிகரிப்பு. அரச சேவைக்கான ஐக்கிய தாதியர் சங்கத்தின் 7 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ இணக்கம். உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு பயணமாக உள்ள மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கல்வி கேட்கும் நோக்கத்துக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்காக சினோவான் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அரசினுடைய இணையதளம் ஊடாக வெளிநாட்டுக்கு கல்விக்காக செல்ல உள்ள மாணவர்கள் தங்களை முன்பதிவு செய்ய முடியும் எனவும் தெரிவிப்பு. தெரிவடைந்த டெல்டா வைரஸ் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவி இருக்கலாம் என்று சுகாதார சேவைகள் துணை பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளதுடன் மக்கள் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் செயற்பட வேண்டும் என கோரிக்கை. இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு தமது நாட்டு பிரஜைகளுக்கு ஐக்கிய அரபு ராச்சியம் தடை விதித்துள்ளது. இதற்கமே இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்வதையே ஐக்கிய அரபு ராச்சியம் தடை செய்துள்ளதாகவும் அத்துடன் இலங்கை உள்ளிட்ட 14 நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கும் இந்த மாதம் 21ஆம் தேதி வரை அந்நாடு தடை விதித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியீடு. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் மீண்டும் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசியின் மூலம் முன்பதிவு செய்வதால் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்திருப்பதுடன் பிரதேச செயலகங்களில் உள்ள அடையாள அட்டை பிரிவுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் ஏற்கனவே பதிவு செய்தவர்களின் அடையாள அட்டைகள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் பொதுஜன பெரமுன அரசாங்கத்தை ஆட்சிக்கட்டலில் அமர்த்த பெரிதும் பாடுபட்டு வரும் தற்போது அரசின் செயற்பாடுகளால் கடும் விரக்தியுற்று அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வருவருமான அபயராம பிகாரையின் பிகார் அதிபதி முரத்தட்டுவே ஆனந்த தேரருக்கு ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகைக்கு வருமாறு அழைப்பு. இந்தியாவின் முழுமையான ஆதரவோடு இலங்கையில் ஒரு கரிமவுர மையத்தை உருவாக்க உறுதியளிப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவிப்பு. எந்தவொரு ராஜபக்சவாலும் நாட்டை மேம்படுத்த முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் நாட்டை என்றுமில்லாத பொருளாதார பின்னடைவுக்கும் சீரழிவுக்கும் இவர்கள் கொண்டு சென்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கே ரணவக்க தகவல். யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுக்கு அடுத்த கட்டமாக வழங்குவதற்கு மேலும் 50,000 சினோபாம் கொரோனா தடுப்பூசிகள் இன்று எடுத்து வரப்பட உள்ளதாக தகவல். விவசாயிகளை உடனடியாக தயார்படுத்தாமல் அரசாங்கம் உரந்தொடர்பில் எடுத்துள்ள முடிவு காரணமாக நாடு எதிர்காலத்தில் பஞ்சத்தை எதிர்நோக்கக்கூடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் களத்தில் மற்றும் வெளியே நடந்து கொள்ளும் விதம் மிகவும் ஏமாற்றத்தை அளிப்பதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவர் குமார் சங்ககார கவலை. 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள மிகிந்தலை பிரதேச சபையின் பிரதி தலைவர் லலித் எதிர்சிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜன கட்சியின் செயற்குழு தெரிவிப்பு. கோவிட் தடுப்பூசிகளை பாரபட்சமின்றி வன்னி மக்களுக்கும் ஏற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. தமிழர் தாயகத்தின் காணாமலாக்கப்பட்டோரினால் மேற்கொள்ளப்படும் போராட்டமானது எதிர்வரும் திங்கட்கிழமை 1600வது நாளை எட்டுவதை முன்னிட்டு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் தகவல். எந்தவொரு நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தாலும் முறையான PCR பரிசோதனைகளை செய்து கொண்டு வருவோருக்கு மாத்திரமே இலங்கைக்குள் இடமளிக்க முடியும் என்று கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவர் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தகவல். 2021ஆம் ஆண்டுக்கான தனியாட்கடத்தல் அறிக்கையில் 2 அடுக்கு கண்காணிப்பு பட்டியலில் இலங்கை அமெரிக்கா நிலைப்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்களின் கல்விக்கான சம வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் ஜாழ் பிராந்திய காரியாலயத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் முறைப்பாடு.
இலங்கையிலிருந்து பணம் வெளியேற்றப்படுவதை தடுக்க நிதியமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து இலங்கையில் தங்கியிருப்பவர்களுக்கு வழங்கப்படும் புலம்பெயர் கொடுப்பனவை அவர்களின் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் அனுப்பி வைப்பதனை மட்டுப்படுத்துவதற்கான முறையில் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தகவல். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வீழ்ச்சியடைந்துள்ள கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் செய்யும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கமாகவே பார்க்க வேண்டியிருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பிறந்தநாள் கொண்டாடிய 19 பேர் அதே விடுதியில் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.